யுத்தம் நிறைவடைந்த போதிலும் வடக்குக்கு சமாதானத்தின் பலன் உரியவாறு கிடைக்கவில்லை சஜித் இளைஞர்களின் அரசியல் அபிலாசைகளை புறக்கணிக்கும் விக்கியின் கருத்துக்கள் அங்கையின் ஜனாதிபதிக்கு கடிதம் நவநாதிய பாணியிலே பல துறைகள் இணைந்து பலம் பொருந்தியவர்களுடன் சேர்ந்து எங்கள் இழப்புக்களை குடித்தொகையை மாற்றியமைக்க முயல்கின்றனர் பேராசிரியர் பத்மநாதன் பவுனியா மாவட்டத்தில் அதிகரித்துள்ள தொழுநோயாளர்கள் கார்த்திகை பூமலரை அவமதித்த இலங்கை காலனி நிறுவனம் உலகில் பேரழிவை ஏற்படுத்தவுள்ள புதிய வைரஸ் வைத்திய நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது அரசின் திட்டம் குறித்து பீரிஸ் எச்சரிக்கை சர்வதேச ஊடகங்களின் பேசு பொருளாகும் முள்ளிவாய்க்கால் யுத்தம் இரண்டாயிரத்து பத்தொன்பது மே பதினெட்டில் யுத்தம் நிறைவடைந்து யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கின் நிலைமை குறித்து எம்மால் மகிழ்ச்சியடைய முடியாது யுத்தம் ஒன்று முடிவடைந்த பின்னர் சமாதானத்தின் பலனை கூட சரிபறைந்த சமூகம் பெறவில்லை சமாதானத்தின் பலன்கள் சரியாக கிடைத்திருந்தால் இங்குள்ள பாடசாலைகள் கூட தேசிய பாடசாலைகளாக மாறியிருக்க வேண்டும் பேர்பலகையுடன் சுருங்கிய தேசிய பாடசாலைகளை இங்கு நாம் நாட்டவில்லை ஆனால் இங்கு இவ்வாறான எதுவும் நடக்கவில்லை இன்னும் கூட இப்பிரதேசங்கள் யுத்தத்தால் அழிந்து போன பாடசாலைகள் இருக்கின்றன சமாதானம் ஏற்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகுந்தது யுத்தத்தை வெற்றி கொண்டதற்காக இத்தனை தடவை வாக்களித்தீர்கள் இன்னும் அமக்கு யுத்தத்தை காரணம் காட்ட முடியாது இப்பிரதேச பாடசாலைகளுக்கும் மாணவர்களுக்கும் நீதி நியாயம் நிலாட்டப்படவில்லை என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் அபிலாசைகளை அரசியலில் இருந்து புறக்கணிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி விக்னேஸ்வரனின் கருத்துக்கள் அமைந்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனை சந்தித்து உரையாற்றினார் இதன்போது பட்ட விடயங்கள் உரையாடப்பட்டதாகவும் அவை பற்றி ஊடகங்களுக்கு சிபி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதில் வழங்கும் முகமாக கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித்தவிசாளருமான அங்கஜன் ராமநாதன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்ட கருத்தை ஏளனம் செய்து சி பி விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது இடம்பெற்ற உங்களுக்கும் நீதியரசர் சிபி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பாக எனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிராந்திய ஊடகங்களுக்கு குறிப்பாக மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியின் பாராந்திர இலத்திரனியல் ஊடகம் ஒன்றுக்கு சி வி விக்னேஸ்வரனால் வழங்கப்பட்ட கருத்துக்கள் ஏற்புடையதல்ல அவருடன் இடம்பெற்ற சந்திப்பில் தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வேலை தான் முக்கியமானது கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் அங்கஜன் ராமநாதனுக்கு தமிழ் இளைஞர்கள் பெருபாரியாக வாக்களித்து அவரை யாழ் மாவட்டத்தில் அது கூடிய வாக்குகள் பெற்று வெற்றி பெற செய்ததும் அங்கஜன் ராமநாதன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதாக கூறியதன் அடிப்படையில் தான் எனவே நீங்கள் கொண்டு நடத்தும் அரசியல் அந்த இளைஞர்களுக்கு சரிவராது நாற்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு பொருளாதார நன்மைகள் தான் தேவை நீங்கள் கூறுவது போல் அரசியல் ரீதியான நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழ் இளைஞர்களிடம் இல்லை என ஜனாதிபதி அவர்கள் தன்னிடம் கூறியதாக விக்னேஸ்வரனை காட்டி குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தி குறித்த ஊடகம் தமிழ் இளைஞர்கள் அரசியல் தீர்வை எதிர்பார்க்கவில்லை அங்கஜனுக்கு பெருவாரியாக வாக்களித்ததை சுட்டிக்காட்டி ரணில் ஏளனம் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என செய்தி தலைப்பு விட்டுள்ளது தற்கால இளைஞர்களின் அரசியல் நிலைப்பாட்டு தேவைகள் அபிலாசைகள் குறித்து ஜனாதிபதி வெளிப்படுத்திய கருத்தை ஓர் ஏளனப்படுத்தலாக காட்டி தனது அரசியல் நலனை தக்கவைக்க சிபி விக்னேஸ்வரன் முயற்சிக்கிறார் என கருதுகின்றேன் நமது இளைஞர்கள் எனக்கு வழங்கிய வாக்கு எண்ணிக்கையை அவர் ஏளனம் செய்வதானது நமது இளைஞர்களின் நியாயமான அபிலாசைகளை நிராகரிப்பதாகவே அமைகிறது அவரது இத்தகைய கருத்துக்கள் இளைஞர்களின் பொருளாதார முன்னேற்றம் கல்வி மறுமலர்ச்சி மற்றும் அவர்களின் எதிர்காலத்துக்கான வேலை வாய்ப்புகளுக்கான அவர்களின் விருப்பத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகுவதற்கு இதுபோன்ற புறக்கணிப்பு மனப்பான்மையே காரணம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்களின் பொருளாதார தேவைகள் மற்றும் அபிலாசைகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் தமிழின வளர்ச்சிக்கின்றியமையாத ஒரு தலைமுறையை நாம் அந்நியப்படுத்தும் அபாயம் உள்ளது பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதில் நமது கவனம் இருக்க வேண்டும் அதன் மூலம் வடக்கு இளைஞர்களுக்கு நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு அதனையே ஜனாதிபதி அவர்களும் வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து ஜனாதிபதி அறிந்து வைத்துள்ள விடயங்களில் சிறிதளவேனும் அக்கறை கொள்ளாது அதை நகைப்புக்குள்ளாக்கியதுடன் ஜனாதிபதியின் கருத்தை திரிவுபடுத்தும் வகையில் நீதியரசர் சி பி விக்னேஸ்வரனால் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தமிழ் இளைஞர்களின் உண்மையான தேவைகள் மற்றும் அபிலாசைகளை கருத்தில் கொண்டு பொருளாதார வளர்ச்சியின் மூலம் அரசியல் தீர்வை அடைய வேண்டும் இதற்காக நமது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் இளைஞர்களின் ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்வதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவநாஜிய பாணியிலே பல அரசாங்க துறைகள் இணைந்து பலம் பொருந்தியவர்கள் செல்வாக்கு பொருந்தியவர்களுடன் இணைந்து அவர்கள் எங்கள் இருப்புக்களை குடித்தொகையை மாற்றியமைப்பதற்கு முயல்கின்றனர் என தெரிவித்துள்ள பேராசிரியர் பத்மநாதன் மீண்டும் எங்களின் தேசிய உரிமை எழுச்சியை வளர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பேராசிரியர் பத்மநாதனின் ஒரு மறைந்து போன நாகரிகத்தின் தரிசனம் ஆதிகால யாழ்ப்பாணம் நூல் வெளியீட்டு நிகழ்வு கொழும்பு தமிழ் சங்கத்தில் இடம்பெற்ற வேலை ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாங்கள் மீண்டும் பாராளுமன்ற ரீதியாகவும் வெளிப்புறமாகவும் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் தமிழீழம் என்ற பேச்சுக்கு இடமில்லை எந்த ஒரு நாடும் ஆதரிக்காது இந்த யுகத்தில் ஒருவராலும் அமைக்க முடியாது மற்றவற்றை இறமை அதிகாரம் சுயநிர்ணய உரிமை இவற்றைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் பேச்சுவார்த்தை மூலம் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் பவுனியா மாவட்டத்தில் இதுவரை நூற்றி இருபத்து மூன்று தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் வைத்திய அதிகாரி சுயானி தெரிவித்துள்ளார் பவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் நேற்று தொழுநோய் தொடர்பாக இடம்பெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் அபர்தனை தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்டத்தில் இதுவரை நூற்றி இருபத்து மூன்று தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் செட்டிக்குளம் பிரதேசத்தில் அதிகமாக அறுபத்தொன்பது தொழுநோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்போது தொழுநோய் தொற்றும் முறை அது தொடர்பான அறிகுறிகள் அதற்கான மருத்துவ உதவிகள் போன்ற விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்தரங்கில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அனத்த முகாமைத்துவ நிலையத்தினால் வழங்கப்படும் சரியான தகவல்களை மாத்திரம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னக்கோன் ஊடகவியலாளர்களிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த பிடித்தினை அவர் நேற்று கொழும்பு அனத்த முகாமித்துவ நிலையத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இருபது மாவட்டங்களில் உள்ள இருநூற்று பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் ஐம்பத்தையாயிரத்து நானூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பலத்த காற்று காரணமாக மரம் முறிந்து விழுந்ததில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வானிலை அவதான நிலைய தகவலின் அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கும் அனத்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களும் குறிப்பாக முப்படையினர் போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணியாளர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு நிவாரணம் வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளனர் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சி அருகில் கார்த்திகைப்பூ பொறிக்கப்பட்ட காலனிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளப்பத்தையில் உள்ள காட்சியறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும் ஏற்கனவே காட்சியறையில் உள்ள குறித்த காலனிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய நோயை தாக்குப்பிடிக்க உலகம் தயாராக இல்லை என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த புதிய தொற்று நோய்க்கு டிசிஸ் எக்ஸ் என உலக சுகாதார அமைப்பினர் பெயரிட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பின் டிட்ரோசு அதோனம் ஹெப்டேயஸ் டிசீசஸ் எக்ஸுக்கு உலகம் தயாராக இல்லை என ஏற்கனவே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உலகத் தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று தயாரிப்பு பற்றி விவாதித்துள்ளனர் இதன்போது கொரோனா வைரஸ் தொற்று நோயை விட இருபது மடங்கு அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தியக்கூடிய வைரஸ் தொற்றுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலக பொருளாதார மன்றத்தில் டிசிஸ் எக்ஸ் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்க்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமென உலக சுகாதார அமைப்பின் தொற்று நோய்க்கான தயார்நிலை செயல் இயக்குனர் பைத்தியர் மரியா வான் கெர்கோவ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ்யா முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் சமகால அரசியல் நிலைமை பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள பொருளாதார மாற்று சட்டம் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் சட்டம் மூலம் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தற்போது ஆணையில்லாத பாராளுமன்றம் இருப்பதால் இவ்வாறான சட்டத்தை நிறைவேற்றுவது மிகவும் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார் லாபம் ஈட்டும் நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கான திட்டங்களை அரசாங்கம் துரிதமாக தயாரித்து வருவது தெரிய வந்துள்ளது மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடிய புதிய பாராளுமன்றத்தின் தேவை இந்திய சமூகத்தின் பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் உலகத்திலேயே போராட்டம் நடத்தி எந்தவொரு ஆதரவும் இல்லாமல் இருக்கும் சமூகம் என்றால் அது தமிழ் தான் என பத்திரிகையாளர் நிக்சன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் கபில்நாத் எழுதிய ஜாத்ரி என்ற நூல் வெளியீட்டு விழாவின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முள்ளிப்பாய்க்கால் யுத்தம் தொடர்பில் மேற்கத்திய நாடுகளும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அது பேசு பேசுபொருளாக மாத்திரமே உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்